திரு சீனிவாசன், இதுல ஐடியாலஜிக்கலா ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு. அது வந்து இந்தியா முழுவதுமே வந்து அந்த ஒரு அச்சம் உருவாக்க ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது, ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அது தேவையற்ற அச்சம் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? ஏன் அந்த கேள்வி வருதுனா, நீங்க இந்த மாப் லிஞ்சிங் என்று சொல்லக்கூடிய கும்பல் படுகொலைகள் இன்றைக்கு இந்த அரசு பதவியேற்ற பிறகும் இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெறுகிறது. திரைத்துறை ஆளுமைகள், இலக்கியவாதிகள் எல்லாம் கடிதம் எழுதினார்கள் பிரதமருக்கு, நாம் அதை பார்த்தோம். பல மாநிலங்களில், குறிப்பாக உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் சில செய்திகளை சேகரித்த செய்தியாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் அந்த செய்தியின்கு பின்னால் இருக்கக்கூடிய நியாயங்கள் வந்து கண்டுகொள்ளப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது. நீங்கள் காஷ்மீர் விவகாரம் ஒரு பெரிய வெற்றி என்று சொல்கின்ற பொழுது, காஷ்மீரில் இன்னமும் மக்கள் துப்பாக்கி முனைகளில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் அரசின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ ஆட்கொணர்வு மனு கொண்டு வருகிறார். ஃபருக் அப்துல்லா எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லைன்னு. ஸோ எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் துப்பாக்கி முனையில் வீட்டுக்காவலில் வைத்துவிட்டு வெற்றி 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 என்று சொல்கிறதா இந்த 100 நாள்? எதிர்கட்சி தலைவர்கள் வீட்டுக்காவலில் இருக்கிறார்களா என்பதை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தி தான் சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை வீட்டுக்காவலில் இருந்தால் கூட இன்னும் காஷ்மீரில் பயங்கரவாதிகள்ட்டிருந்து கூட எதிர்கட்சி தலைவர்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்குல்ல. இப்போது ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் காஷ்மீர்லேயே பத்திரிகையில் என்ன செய்தி என்றால், ஒருவர் பந்த் அறிவித்திருக்கிறார்கள் பயங்கரவாதிகள்லாம் சேர்ந்து, ஒருவர் கடை திறக்கிறார், அந்த கடை திறந்தவரை வந்து 2 பேர் சுட்டுக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், அங்கே வந்து மறுபடி இயல்பு வாழ்க்கை வரவிடாமல் தடுப்பது பயங்கரவாதிகள் தான், டெரரிஸ்ட் தான் இன்னைக்கு பிரச்சனையே. அதனால இதை முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர எல்லாவற்றுக்கும் அனுமதிக்கப்படவில்லை, எதுவுமே காட்சிப்படுத்த முடியல. நீங்க சொல்றது உண்மை என்று எடுத்துக்கொண்டு அந்த வாதத்திலிருந்து நான் ஒரு கேள்வி வைக்கணும்னு சொன்னா, 370 நீக்கப்பட்டு விட்டால் அங்கே அமைதி திரும்பிவிடும், மக்கள் கொண்டாடுவார்கள், பயங்கரவாதம் உடனே எல்லாரும் இருந்த பயங்கரவாதிகள் எல்லாம் வெளியில போயிடுவாங்க, என்ன 370 நீக்கியாச்சுன்னு சொல்லி வெளியில போயிடுவாங்க, நாடு அமைதியாடுன்னு தான் சொன்னீங்க. பட் அதன் பிறகு அங்கே பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா, அப்ப 370 நீக்குவதால் மட்டும் பயங்கரவாதம் ஒளிந்து விடாது என்ற ஒரு முடிவுக்கு வருகிறீர்களா? அதைத்தானே பிரதமர் சொல்றாரு, 100 நாள் ட்ரெய்லர் தான் நீங்க பாத்துருக்கீங்க, 370 எடுத்தது ட்ரெய்லர் தான், இந்த மெயின் பிக்சர்ல தான் முழுக்க பயங்கரவாதம் எப்படி எல்லாம் கட்டுப்படுத்தப்பட போகிறது, 370 இருந்தால் அது எப்படி நடைபெறாது நிறைவேறாது, 370 அகற்றிவிட்ட பின்பு அது எப்படி நடக்கும் என்பதை தான் நீங்க பார்க்க போறீங்க. இடைவேளைக்கான தருணம் வந்துருச்சு.